வணக்கம் நண்பர்களே. ஒரு பூனையை புலி ஒன்று துரத்துக்கிட்டே ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பூனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும், திருப்பி சண்டை போடாது. ஆனால் அது ஒரு கார்னர் பண்ணப்பட்டு அது சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பூனை அந்த புலியவே எதிர்த்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இன்றைக்கி உக்ரைனுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் புலியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை பூனையாக இருக்கக்கூடிய உக்ரைன் நாடு இன்னைக்கு எதிர்த்து நின்றுருக்கு. மூணாவது நாள் போரில் பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்புன்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உக்ரைனை சுற்றி வட்டம் போட்டு வச்சிருக்கு ரஷ்யா, உள்ளே நுழைஞ்சு அட்டாக் பண்ணிகிட்டே போகுது, எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. உக்ரைன் வீரர்களே சரணடைஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் தான் தொடர்ந்து வெளியாகிட்டே இருந்தது, அது தொடர்பான காட்சிகளும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் ரெண்டாவது நாள் போர் முடியக்கூடிய தருவாயில், அதாவது நேற்று இரவு, நேற்று மாலைக்கு அப்புறமே உக்ரைனுடைய அதிபர், நான் எங்களுடைய முதுகை காட்ட மாட்டோம், எங்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து, அதை இன்றைக்கி நான் நாட்டை விட்டுலாம் தப்பிச்சு போகலை, நான் அந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன், என் மக்களோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் அதிபர் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, தலைநகர் கியூவில் வந்து அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பூரா பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆனால் உக்ரைன் அதிபர் மற்ற நாடுகள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவே நீங்கள் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் அதிபர் கேட்கல, நான் என் நாட்டில் தான் இருக்க போகிறேன், நான் ஒன்றும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாகனத்தை வச்சு நான் சவாரி பண்ணுறதுக்காக வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்கல, எனக்கு வந்து ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். அமெரிக்காவை நம்பி தான் வந்து உக்ரைன் வந்து போராட்டத்துக்கு வந்துச்சு, போர் புரிகிறதுக்கும் தயாராச்சு, ரஷ்யாவினுடைய போரையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அமெரிக்காவினுடைய அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. மாறாக அமெரிக்காட்டிருந்து 4,500 கோடி ரூபா பணம் உக்ரைனுக்கு உதவியாக பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. பணத்தை வச்சுட்டு போரில் என்ன பண்ணுறது? போரில் வந்து பணத்தை வச்சா சண்டை போட முடியும், ஆயுதங்களை வச்சு தான் சண்டை போட முடியும். அப்போ உக்ரைன் அதிபர் வந்து வடிவேலு காமெடி மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஏன்னா உக்ரைன் அதிபரே ஒரு காமெடியன் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போர் முனையில் நிற்கும் போது அனைத்து ஆயுதங்களும் இப்படி வந்து கிடைக்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசக்கூடிய விஷயங்களை வடிவேல் காமெடியோடு தான் ஒப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு மன்னன் எப்படி போருக்குள்ளே நுழைய முடியும்? அப்படிப்பட்ட நிலைமையில தான் உக்ரைன் நாடு இருக்குது. இந்த பக்கம் என்ன அப்படின்னா, ரஷ்யா அணு ஆயுதங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டா இருந்தாலும் தொடர்ந்து தரைவெளி தாக்குதலை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கே தவிர வான்வெளியிலான தாக்குதலை பெரிய அளவில் நடத்தலை. குறிப்பாக ஒரே ஒரு பில்டிங்கை மட்டும் தகர்த்து எரிஞ்சிருக்காங்க, பல அடுக்குமாடி கட்டடத்தை. அந்த இடத்துல மக்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க, சிலர் மக்கள் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. அமெரிக்கா பார்த்து பார்த்து தன்னுடைய நேட்டோ படைகளை வந்து உள்ளுக்குள்ளே திணிக்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ரஷ்யா ஒரு பில்டிங் மேலேயே தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கு உக்ரைனில். இதில் பல அப்பாவி உயிர்கள் பழி போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும், ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தாக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்கிற யதார்த்த பதில் தான் வீடியோ காட்சிகள் மூலியமாக கிடைக்கிது. ஒரு பெண், உக்ரைன் பெண் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த நகரங்களை கைப்பற்றிட்டு வரக்கூடிய அந்த இராணுவ வீரரை பார்த்து கேட்குறாங்க, என் கையில் நிறையா சூரியகாந்தி விதைகள் இருக்குது. அந்த சூரியகாந்தி விதைகள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனோட ஸ்பெஷலே வந்து சன்ஃப்ளவர் தான். அது மூலியமாக தான் நமக்கு வந்து சூரியகாந்தி எண்ணெய்லாம் கிடைக்கிது, சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லுவோம்ல, அது நமக்கு கிடைக்கிது. அந்த விதைகளை எடுத்து அந்த உக்ரைனுடைய பெண் வந்து ரஷ்ய வீரத்தை கொடுத்து சொல்கிறாங்க, இந்த விதைகளை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, போரெலாம் முடிஞ்சு எங்களை அடிமைப்படுத்திடுவீங்க, என்றைக்காவது இந்த விதை வந்து முளைச்சி மரமாக வந்து பூக்கள் பூக்கும், அப்போவாவது நீங்கள் திருந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவங்க பேசின விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் ஓடிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ரஷ்யா ஏன் வந்து அங்கே இருக்கக்கூடிய இணையதளங்களையும் இன்டர்நெட் சேவைகளையும் வாட்ஸ்அப்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தான் பதிவு பண்ணுறாங்க.
இப்போ தமிழ்நாட்டிலேருந்து உக்ரைன் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்பு கொள்ள முடியுதுல. இப்போ ரஷ்யா நினச்சது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பொதுவாக வந்து ஒரு நாடு இன்னொரு நாடோட போர் தொடுக்கும்போது அந்த இணைய சேவைகளையும் தொலைபேசி அழைப்புகளையும் தான் ஃபஸ்ட்டு துண்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா தொலைத்தொடர்பு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடைய அதிபர் இப்போ கூட ஜஸ்ட் நவ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அதுக்கு முன்னாடி கூட உக்ரைனுடைய அதிபர் வந்து இந்திய பிரதமர் மோடிகிட்ட வந்து தொலைபேசியில் உதவி கேட்டிருக்கார். இது எல்லா காட்சிகளுமே அரங்கேறிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது? ஐநாவினுடைய தீர்மானம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாங்க, அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு எதிராகவும் இல்லை ஆதரவாகவும் இல்லை, ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுக்குது. அந்த ரஷ்யாவுக்கு எதிரான அந்த தீர்மானத்தில் வந்து அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் சீனாவும் அந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்கல. 10 நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக ஓட்டளிக்குது. ஆனால் அது செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லாது. வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா அந்த விஷயத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். இதான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. இது ரிலேட்டடாக ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் இந்திய பிரதமர்கிட்ட கேட்டிருக்காங்க தொலைபேசி வாயிலாக. தொடர்ந்து அங்கே இணையதளங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது இது மூலியமாக தெளிவாகுது. சரி, இந்தியா வந்து உக்ரைனுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உதவ முடியும்? 1998 பொக்ரானில் அணுகுண்டு சோதனைன்னு ஒன்று செஞ்சோம் அப்துல் கலாம் ஐயா தலைமையில். அப்போது உக்ரைன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சா? எதுக்கு உக்ரைன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்? பொருளாதார தடைன்னு ஒன்று இந்தியா மேலே விதித்தாங்க அணுகுண்டு சோதனை நடத்தினதுக்காக. அப்போ உக்ரைனு இந்தியாவுக்கு எதிராக வாக்களிச்சுது. 2019 ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து அந்த விஷயத்தில் கூட உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வாக்களிச்சுது. இப்படி உக்ரைன் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை தான் இதுவரைக்கும் எடுத்திருக்குங்கிறதுனால ஐநா கொண்டு வந்த தீர்மானத்தில் இந்தியா வந்து ஓட்டெடுப்பதுங்கிறத தவிர்த்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்தியா உக்ரைன் அரசுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துது. சரி, இப்போது உக்ரைனுடைய நிலைமை என்ன? 3வது நாள் போரில் உக்ரைன் அப்போ தலை தூக்கிருமா, உக்ரைன் ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்காக உக்ரைனுடைய அதிபர் எல்லா நாட்டுகிட்டையும் உதவி கேட்டுக்கிட்டே இருக்கார். இதில் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து உதவுறதுக்கு வந்தது எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன். இது வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் நேட்டோவில். அப்போது ஸ்வீடன் நாடு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு முன் வருது. அதுக்கப்புறம் ஹங்கேரி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸுங்கிறது பெரிய நாடு. பின்லாந்து நாடுகள்லாம் வந்து அணு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு சம்மதித்தாலும் ஃப்ரான்ஸ் மாதிரியான பெரிய நாட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஆயுதங்கள் சப்ளை வர்றது அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரிய அளவிலான ஒரு யானை பலத்தை உருவாக்கும். சரி, அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா போர் நடக்கிற நேரத்தில் நான் 4,500 கோடி ரூபா பணம் தரேன், அதை வச்சு நீ ஏதாவது பார்த்து பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ போர் நடக்கிற இடத்துல வந்து ஒரு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? போர் நடக்கிற இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வச்சு தான் நான் போர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகளே வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களிடமேதான் நான் போர் புரிய வந்தேன், எனக்கு ஆயுதங்கள் எதுவும் கொடுக்கலையேங்கிற விரக்தியான ஒரு மனப்பான்மையில் தான் இப்போதைக்கு உக்ரைன் அதிபர் இருக்கார். தொடர்ந்து எல்லா நாடுகள்கிட்ட இருந்தும் தனித்து விடப்பட்டுள்ளோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உக்ரைன் அதிபர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறதாகவும், தொடர்ந்து தன்னோட நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு மற்ற நாடுகள் வலியுறுத்துறதாகவும் உக்ரைன் அதிபருக்கு தொடர்ந்து ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உக்ரைன் அதிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் என் நாட்டை விட்டு போக மாட்டேன், என் மக்களை விட்டு போக மாட்டேன், மாறாக என் மக்களையே நான் தற்கொலைப்படையாக முன்னாடி நிப்பாட்டுவேன் அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்கார். அவர் செய்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்டில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரதமராக அவர் எடுக்கக்கூடிய முடிவு மக்களை காப்பாற்றுறதா இருக்கணும். அந்த நாடு ரஷ்யாவுக்கிட்ட வந்து போரிட்டு தோற்று போயிடும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா கீவ் நகரிலிருந்து, கீவ்ங்கிறது உக்ரைனுடைய தலைநகரம், அந்த நகரை கைப்பற்றுறதுக்கு ரஷ்யா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து பிரதமரை கைது பண்ணிட்டாங்களானாலோ இல்லை சுட்டு கொண்டுட்டாங்கனாலோ அந்த போர் முடிவுக்கு வந்துடும். ஆனால் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா மக்களை தாக்காமல், ஒருத்தர் வந்து முன்னாடி டேங்க் முன்னாடி வந்து நிற்கிறாரு, அந்த டேங்க் ஓட்டக்கூடிய ரஷ்ய வீரர் வந்து இராணுவ வீரர் அப்படியே சுற்றி போய் இப்படி இப்படி போயிடுறாரு. இவர் பாவம் வந்து நான் வந்து டேங்கே வழிமறிச்சு நிற்பேன்னு சொல்லிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகன் முன்னாடி வந்து நிற்கிறார். ஸோ அந்த குடிமகனை வந்து ரஷ்ய இராணுவ வீரர் தாக்கலை, பீரங்கி வச்சுருந்தா கூட ஒதுங்கி போயிட்டார். ஸோ ரஷ்ய அதிபர் புடின் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தாக்க வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவை
ரஷ்ய இராணுவ வீரர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட உக்ரைன் அதிபர் தன்னுடைய நாட்டு மக்களை பிணை கைதிகளாக தற்கொலை படையாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்களை அவங்க தாக்குனாங்க அப்படின்னா பல நாடுகள்கிட்ட உதவி கேட்டு என் மக்கள் தாக்கப்படுறாங்க உதவிக்கு வாங்கன்னு கேட்க முடியும். மக்களை ரஷ்யா தாக்கவே இல்லை அப்படிங்கும்போது தொடர்ந்து உக்ரைனுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது நேட்டோட்ட இருந்து கூட கிடைக்கல. நேட்டோவுக்கும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உக்ரைன் வீரர்கள் ரொம்ப தீவிரமாக போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தற்கொலை படை அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ஒவ்வொருத்தவங்களோட வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குண்டு வச்சுக்கோங்க, அதை வந்து பெட்ரோல் குண்டுகள் வெடிகுண்டுகள்லாம் வச்சுக்கோங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க, துப்பாக்கி தரேன் வச்சு சுடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பீரங்கி வச்சுட்டு வரும்போது துப்பாக்கியை வச்சு என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ரெண்டு குத்துச்சண்டை வீரர்கள் வந்து உக்ரைனுக்காக போரிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சண்டை குத்துச்சண்டை போடுறதுக்கு வந்து இது வந்து சின்ன ஒரு கிரவுண்டு கிடையாது. ரஷ்யாவுடைய எல்லையிலேருந்தே வந்து உக்ரைனை டைரெக்டாக தாக்க முடியும். ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக வந்து உக்ரைனில் இருக்கக்கூடியவங்க வந்து விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமாக இதை பார்க்குறாங்க. போகிற தொடர்ந்து உக்ரைனை கைப்பற்ற போது ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெதுமெதுவாக தன்னுடைய காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு ரஷ்யா. ஆரம்பித்த வேகத்தில் ரஷ்யா இந்நேரம் வந்து உக்ரைனை கைப்பற்றி இருக்கணும். ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து தொடர்ந்து அதிபர் வந்து தொடர்ந்து மக்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மக்களும் தொடர்ந்து தன்னுடைய தாய்மொழி தாய்நாட்டுக்காக வந்து உயிர் தியாகம் செய்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க. அதனால் உக்ரைனுடைய தலைநகரமாக இருக்க கியூட அந்த கியூவை கைப்பற்றுறதுல தொடர்ந்து வந்து தொய்வு இருக்குது ரஷ்யாவுக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த கடல் வழியாக தாக்குதல் நடத்துறதுக்கு ரஷ்யா முனைப்பு காட்டுச்சு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்கள் 13 வீரர்கள் வந்து ரஷ்ய இராணுவ வீரர்களை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, திரும்பி போங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ரஷ்ய வீரர்கள் இல்லை நீங்கள் சரணடைஞ்சிருங்க நாங்கள் உங்களை கொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கெட்ட வார்த்தையில் இவங்க திட்டுறாங்க உக்ரைன் வீரர்கள். திட்டினதுக்கப்புறம் வந்து ஓகே நீங்கள் சரணடைய மாட்டிங்கன்னா உங்கள் மேலே போர் தொடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. உக்ரைன் இராணுவ வீரர்கள் வந்து 13 பேர் வந்து அதே இடத்துலையே வந்து உடல் சிதறி உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தன்னுடைய நாட்டுக்காக வந்து தொடர்ந்து உயிர் தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய மக்களை பிணை கைதியாக வச்சு உக்ரைன் அதிபர் வந்து தொடர்ந்து போரை நடத்தி இன்றைக்கி வந்து உலக நாடுகள் மத்தியில் ஹீரோவாக தன்னை காட்டிக்கிட்டார். ஒரு காமெடியன் ஹீரோவான கதை அப்படிங்கிறது தான் உக்ரைன் நாட்டினுடைய அதிபரனுடைய கதை. உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரை வந்து புட்டின் தப்பாக நினச்சிட்டாரா இல்லை புதினுடைய ஆளுமையை வந்து உக்ரைன் அதிபர் தப்பாக நினச்சிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வளர்த்தெடுக்கப்பட்டது வார்த்தெடுக்கப்பட்டது அந்த மண் வந்து கம்யூனிசம் மண். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலச்சவங்கள்லாம் கிடையாது. ஆனால் உக்ரைனுடைய அதிபர் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டதோட விளைவை இன்றைக்கி உக்ரைன் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காமெடியன் இன்றைக்கி வந்து உக்ரைனில் மட்டும் இல்லை உலக நாட்டு தலைவர்களால் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்படுறாருங்கிறது தான் 3வது நாள் போர் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. இது மட்டும் இல்லாமல் சரி இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எல்லாருமே பெலாரஸ் பகுதிக்கு போயிருக்காங்க, போலந்துக்கு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹங்கேரிக்கு பகுதிக்கு போயிருக்காங்க. இந்த 3 இடங்களில் இருந்தும் அந்த தமிழக மாணவர்களையும் இந்திய மாணவர்களையும் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன்லேயே மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் சுரங்கப்பாதைகள்லையும் தொடர்ந்து தங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான உணவு சப்ளை அப்படிங்கிறதுலாம் குறைபாடு இல்லாமல் கொடுத்துக்கப்பட்டுருக்கு. குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது உக்ரைனில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கூடிய விரைவில் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வருமே தவிர அந்த தண்ணி கிடைக்காமல் எத்தனை மக்கள் சாக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ தொடர்ந்து தண்ணீருக்கும் உணவுக்குமான தட்டுப்பாடு அப்படிங்கிறது உக்ரைனில் இருக்குது. அது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது போர் எப்போ முடிவடையும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. குறிப்பாக மக்கள் வேலை செஞ்சாதான் உணவை வந்து தயாரிக்க முடியும். உணவு தயாரித்தாதான் அந்த உற்பத்திங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை மாடுலேட் பண்ணி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அரிசி வர்ற மாதிரி தான். விவசாயி வந்து விவசாயம் பண்ணால் தான் அரிசி கிடைக்கும். அரிசி கிடைச்சா தான் அதை தூக்கி நம்ம வாங்க முடியும். அதை வாங்குறதுக்கு காசு வேணும், கடைக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து உலை குதிக்கணும், அப்போனா தான் வந்து நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ இந்த வாய்ப்புகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு இல்லை.
ஸோ போர் நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த முன்தயாரிப்பு இல்லாத காரணத்தினால தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களும் இந்திய மாணவர்களும் இன்னும் 15,000 மாணவர்கள் அங்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்திய அரசும் தமிழக அரசும் அவங்கள மீட்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் உக்ரைன் அதிபர் வந்து தொடர்ந்து வந்து தன்னை நாட்டை விட்டு வெளியில் போயிட்டதாகவும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் என் நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் விட்டு வெளியில் போக மாட்டேன், என்னையை வந்து கொலை பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தை வந்து அதே கியூனவரில் தான் இருக்கவங்க எல்லாருமே அவங்களெல்லாம் கொலை பண்ணுவாங்க எனக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சிருந்து நான் அதே நாட்டில் தான் இருக்கேன், என்னுடைய தலைநகரத்தில் தான் இருக்கேன், என்னுடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. மற்ற உலக தலைவர்கள்ட்டையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு வந்து உதவ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேட்டோவால் உக்ரைனுக்கு உதவ முடியாது. ஆனால் நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல அவங்களால் உதவ முடியும். அந்த வகையில் தான் அமெரிக்கா வந்து பண உதவி செஞ்சுருக்கு, பிரான்ஸு ஆயுதங்கள் கொடுத்துருக்கு, ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உக்ரைனுக்கான சப்போர்ட்டை பெரிய அளவில் செய்யலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உக்ரைனுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்க போகுது, இன்று இரவுக்குள்ள ரஷ்யா வந்து கீவ் நகர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக வந்து கீவ் நகரை கைப்பற்றிடலான்னு நினச்ச ரஷ்யாவுக்கு உக்ரைன் இராணுவ வீரர்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பேரதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் வேறு அண்டை நாடுகள்கிட்டருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்கள் நீடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. இதை தாண்டி ரஷ்யா வந்து இந்த போர் பெரிய அளவில் போராக மாறுறதுக்குள்ளே ரஷ்யா வந்து இந்த போரை முடிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால தன்னுடைய இராணுவ வீரர்களை உக்கிரமாக போரிடுவதற்கு புட்டின் 1 செகண்ட் உத்தரவு பிறப்பிச்சார்னா அடுத்த 1 மணி நேரத்தில் போர் முடிஞ்சிடும். அதில் மக்கள் வந்து கொல்லப்படுவாங்கங்கிறது அந்த நாட்டினுடைய அதிபர் உக்ரைன் அதிபருக்கும் தெரியும். ஆனால் மக்களை பலிகடாவாக்கி ஒரு காமெடியன் ஒரு ஹீரோவாகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் புதின் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹீரோ, ரஷ்யாவில் 20 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கார், 2036 வரைக்கும் சட்டத்தையே மாற்றி தான் தான் உலகத்தினுடைய பெரிய கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய புதினை எதிர்த்து இவரால் அரசியலும் போரையும் தொடர்ந்து நகழ்த்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட உக்ரைனை பற்றின அப்டேட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.